வணக்கம் நண்பர்களே, இது கிறிஸ் கிராஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் டனல். லாங்கஸ்ட் டனல் அப்படின்னு சொல்றத விட ஒரு ஸ்மார்ட்டான டனல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நீங்க வீடியோ பார்க்க பார்க்க தெரிய வரும். அண்ட் இந்த டனல், இந்த ரோடு டனல் வந்து நம்ம இந்தியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்களே பாருங்களேன், நம்ம இந்தியாவில் லொக்கேட் ஆயிருக்க ஒரு ரோடு டனல் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டனல் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்கு. ஸோ இதுக்காகவே நீங்கள் நம்ம கிறிஸ் கிராஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். அண்ட் இந்த டனலை பற்றினா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன், எக்கச்சக்கமான ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அட்டல் டனல் அப்படின்ற நேமு முன்னாடி ரோட்டங் டனல் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ இந்த டனல் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் வந்து 1990s அப்போ இந்த டனலை பற்றி கேஸ் ஸ்டடி பண்ணுறாரு. அண்ட் 2000 அப்போ இந்த டனலை பற்றி மீடியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு. 2003 அப்போ இந்த டனலுடைய கேஸ் ஸ்டடி அப்ரூவல் ஆகுதுன்னு, டெக்னிக்கலும் அப்ரூவல் ஆகுது. 2010 அப்போ இந்த டனலினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் 2011 சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இந்த டனலை கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் 2014 அப்போ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2020 இப்போது ஃபைனலாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, October 3, 2020 அப்போ இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மூலிமா இந்த டனலை ஓப்பன் பண்ணுறதுக்காக இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டனல் 1990s கேஸ் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணி 2020 அப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு டனல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சாதாரண விஷயம் கிடையாது ஒரு டனல், அதுவும் இந்தியாவிலேயே வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் டனல் அப்படின்ற பேர் இந்த டனல் எடுத்திருக்கு. தென் இந்த டனல் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சால் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய மலைப்பகுதியில் இந்த டனல் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, மணாலியிலிருந்து லேக்கு போகிற அந்த ஹைவேஸுக்கு இடையில இந்த டனல் அமைஞ்சிருக்கு. தென் இந்த அட்டல் டனலினுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9.02 கிலோமீட்டர்ஸ், வித்து பார்த்தோம் அப்படின்னா 10 மீட்டர்ஸ், ஈச் சைட் ஆஃப் 1 மீட்டர் வந்து கேப் விட்டுருக்காங்க பீப்புள்ஸ் நடந்து போகிறதுக்காக. அண்ட் நியர்லி 50 கிலோமீட்டர்ஸ் வந்து இதை குறைச்சி 9.02 கிலோமீட்டர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ட்ராவலிங்கை ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ராவலிங்காக மாற்றிருக்காங்க. அண்ட் சராசரியாக ஒரு நாளைக்கு 3000 கார்ஸ், 1500 ட்ரக்ஸ் வந்து இந்த டனல் மூலமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த டனலு கீழே பை டனல் அப்படின்னு ஒரு டனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பை டனலில் வந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு விஷயம் தான் ஒரு டனல், ஒரு பெரிய மலையை குடஞ்செடுத்து ஒரு டனலை கிரியேட் பண்ணுறது, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு உள்ளார இன்னொரு பை டனல் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் அடுத்ததாக, எவ்ரி 150 மீட்டர்ஸுக்கும் டெலிஃபோன் ஆக்சஸ் இருக்குது, எவ்ரி 500 மீட்டர்ஸுக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பை டனலில் இருந்து ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போ எக்ஸிட் ஆகிக்கலாம். அண்ட் எவ்ரி 2.2 கிலோமீட்டர்ஸுக்கு வளைவு குகை அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போது அந்த டனலில் இருந்து வெளியே உள்ளார வந்துட்டு இருக்கும்போது ஏதாவது நம்ம அந்த இடத்துக்கு போக தேவையில்ல, நம்ம யூடர்ன் போடணும் அப்படின்னா அந்த வளைவு குகை மூலிமா எக்ஸிட் ஆகி ரிட்டர்ன் யூடர்ன் போட்டு போய்க்கலாம். தென் அடுத்ததாக, எவ்ரி 1 கிலோமீட்டர்ஸுக்கும் ஏர் குவாலிட்டி செக் பண்ணுற மாதிரியான ஒரு மிஷின் செட்டப் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஏர் ஏதாவது வேறு ஏதாவது புகை அதிகமாகச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரிட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அலாரம் அடிக்கிற மாதிரி அந்த மிஷின் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டன்ட் டிடெக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அந்த மிஷின் எதுக்கு அப்படின்னா, இப்போ அந்த குகைக்குள்ளே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை சிசிடி மூலமா ரெக்கார்ட் பண்ணி அலாரம் அடிக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரு முக்கியத்துவம். ஸோ அதனால் இதெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டனலில் வெதர் ஆக்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ எப்பேற்பட்ட ஒரு ஸ்னோஃபாலாக இருந்தாலும் சரி, வின்டர் சீசனாக இருந்தாலும் சரி, எல்லா சீசன்லேயும் இந்த டனல் வந்து தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஸோ இதனால் நிறைய பீப்புள்ஸுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.